ஃபைன் ஈவினிங். அகைன் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் ஆன் யூபிஎஸ்சி. ஓகே, ஸோ கேண்டிடேட்டோட சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கும், ஓகே, அதெல்லாமே நாங்கள் என்லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான ஒரு கொஷின்ஸ் நிறைய இருக்குது, ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ மேபி இந்த கொஷின்ஸ் அப்படின்றது உங்களோட மைண்ட்லேயும் ரைஸ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி இந்த ஒவ்வொரு கொஷினுக்கு என்ன பதில், அந்த பதிலுக்கான சயின்டிஃபிக் பேக்கப் அப்படின்றது என்ன? ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரு 15 கொஷின் வந்து அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன். ஸோ இப்பையும் அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அதை பார்க்கல அப்படின்றவங்க, ஸோ பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை பார்த்துருங்க. ஓகேவா? தட் மேபி த கொஷின் தட் ஆர் டிஸ்பிளேடு ஹியர் மேபி ஒன் ஆஃப் த கொஷின் தட் மேபி பாக்லிங் யுவர் மைண்ட். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஐ மீன் இந்த செஷனத்தில் லாஸ்ட்டாக இருக்கிறது 16th கொஷின். கேன் ஐ கிளியர் த யூபிஎஸ்சி வித்தவுட் ரீடிங் த நியூஸ் பேப்பர் பை ஒன்லி வாட்சிங் த ஆன்லைன் நியூஸ் அனலைசிஸ் வீடியோஸ்? ஓகே, ரைட் ரைட். நியூஸ் பேப்பர் படிக்காமல் அனலைசிஸ் வீடியோ மட்டுமே நான் பார்த்து நல்லா இது பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கு ஒரு சில சயின்டிஃபிக் பேக்கப் நம்ம சொல்லுவோம் ஆன்சர். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. யூபிஎஸ்சி அப்படின்றது உங்களுடைய புரிதல். இப்போ என்னதான் வந்து டீச்சிங் அப்படின்றது எங்களோட சைடில் வந்து இருந்தாலும் உங்களுக்கான அந்த ஆழ்ந்த புரிதல் அப்படின்றது வேணுன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இது வந்து உங்களை கோச் பண்ணுறோம் லிட்டரலாக. கிளாஸஸ் வந்து எல்லாமே ஓகே, இந்த சப்ஜெக்டை நீங்கள் இப்படி பார்க்கணும், இப்படி தான் ஈஸி, இதுதான் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் எங்களோட சைடில் இருந்து எனி இன்ஸ்டியூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி அப்படின்னா அந்த இடத்துல சிவில்னஸ் ஐஏஎஸ் குறிக்கும், அவ்வளோதான், சரியா? ஸோ கொடுத்துருவோம். ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய வேலை. 100% வந்து கொடுத்துருவோம், ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணுறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணுன்றதை அந்த ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருவோம். ஓகே, ரைட். இப்போ நியூஸ் அனலைசிஸ் அப்படின்றது எப்படி வச்சுக்கோமே, ஒரு மூவி இருக்குது, ஒரு மூவி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீரோ பிடிக்கும் பிடிக்காது, அதில் புது ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த மூவிக்காக போகிறீங்க, பார்க்குறீங்க, படம் பார்த்துட்டு வந்துடுறீங்க. இந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்க, சரியா? இதே இது இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் அவர் வந்து வேற ஒப்பீனியன் சொல்லுவார். இமேஜ் பண்ண முடியுதா எதனால் அப்படி மாறுதுன்றீங்க? ஏன்னா அந்த படத்தை அப்படின்றது, ஏன்னா இது லிட்டரலாக வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். இப்போ அனலைசிஸ் அப்படின்றது ரிவ்யூ பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு அனலைசிஸ் பண்ணுறவங்களோட ஐடியாலஜிஸ் அப்படின்றது எப்படி இருக்குது? ஒரு கண்ட்ரியை பற்றி அவங்க வந்து ஒரு லெஃப்ட் விங்கில் நினைக்கிறாங்களா, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியா, சோசியலிஸ்டிக் ஐடியாலஜி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது கேபிட்டலிஸ்டிக் வியூ அப்படின்றத பார்க்குறாங்கன்றதுல இருக்குது. ஓகேவா? ஸோ நியூஸ் அனலைசிஸ் அப்படின்றது ஒரு நியூட்ரலாக உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை அசிமுலேட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து தான் ஆகணும், சரிங்களா? ரொம்ப இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றது படிக்கிறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அதை பொறுத்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே, நீங்கள் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தராக இருக்கட்டும், அல்லது கிளாஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லி இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியன்ற பேரில் தமிழ் மீடியம், சரியா? இப்படி எல்லா நிறைய பேக்ரவுண்ட் வந்திருப்பீங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு மட்டுமே படிச்சிருப்பீங்க, புக்கை பார்த்துருப்பீங்க, மற்ற நேரம் விளையாட்டு போக்கில் இருந்திருப்பீங்க, சரியா? ஸோ உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டாப்பராக இருப்பான், எப்போ பார்த்தாலும் புக்கிஷாக தான் இருப்பான், புக்குவாமா இருப்பான். ஆனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ ரெண்டு பேருமே சிவில் சர்வீஸ்க்காக ரெண்டு பேரும் ஒரே இதில் வந்திருப்பீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்களே, அப்போ உங்களுடைய அந்த இன்டலெக்சுவல் திறன் அப்படின்றது உங்களோட ஃப்ரெண்டை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து புக்குவாமாவே இருப்பாப்ல, நிறைய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாப்ல, படிச்சுட்டே இருப்பாப்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். சொல்லுங்க, இல்லை கேட்குறேன், ஜென்ரலாக கேட்குறேன், டிஃப்ரெண்டாக இருக்கும், அவ்வளோதானே? அதான் லாஜிக். அப்போது உங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வேற அப்படின்றத மைண்டில் வைங்க, சரியா? ரைட். இப்போ சிசாட்டுக்கு நமக்கு என்ன வேணும்? காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனா என்ன? அந்த இருக்கக்கூடிய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபை படித்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அப்படின்றது இருக்கணும், காம்ப்ரிஹென்ஷன், அவ்வளோதான், புரிதல் அப்படின்றது தான். அப்போ அந்த புரிதல் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? படிக்கலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் படித்து தானே புரிஞ்சுக்க போகிறீங்க. எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் ஒரு ஆன்லைனில் வீடியோ கொடுத்து அவங்கள உங்களை கம்ப்யூட்டர் யூபிஎஸ்சியில் எக்ஸாம்லாம் கேட்கல, ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து படிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு முதல்ல ரீடிங் ஹேபிட் அப்படின்றது வேணும். அப்போ அந்த ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் எங்கேருந்து கற்றுப்பீங்க? என்சிஆர்டிலேருந்து கற்றுப்பீங்க. ஓகேவா? அந்த லாஜிக்கில் வாங்க, என்சிஆர்டிலேருந்து கற்றுப்பீங்க. அப்போ என்சிஆர்டிலேருந்து கற்றுக்கிறீங்கன்னா என்சிஆர்டின்றது ஹைலி ஸ்டாட்டிக், அதில் கொடுத்துருக்கிற எடிஷன் வந்து 2013, 2016, 2019 அப்டேட் பண்ணப்பட்டது, ஆமாம் தானே? அப்படியே இருக்குது.
ஸோ அது அது வந்து அது புதுசாக வார்த்தைகள் எதையுமே கொண்டு வராது. அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது தான் அப்படியே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் படிச்சிருப்பீங்க.